நடந்து முடிந்த 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலில் பஞ்சாபை தவிர மீதமுள்ள 4 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த வெற்றியை பாஜக தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்த வெற்றியை பெற்றுத் தந்ததற்காக பிரதமர் மோடியை பாஜக தலைவர்களும் புகழ்ந்துரைத்து வருகின்றனர். தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி தனது சொந்த ஊரான குஜராத் சென்றார். பின்னர் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து கமலம் பகுதியில் அமைந்துள்ள மாநில பாஜக தலைமை அலுவலகத்திற்கு அவர் பேரணியாக சென்றார். சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு வழி நெடுகிலும் திரளான தொண்டர்கள் கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடி மோடி என அவர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை எட்டியது. இந்த நிலையில் 2வது நாளாக நேற்று பிரதமர் மோடி பேரணி நடத்தினார். காந்தி நகரில் நேற்று பேரணியாக பிரதமர் மோடி சென்றார். பிரதமரை காண கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக பிரதமர் மோடி கையசைத்தார். முன்னதாக ராஜ்பவனில் இருந்து காரில் புறப்பட்ட பிரதமர் மோடி பிறகு திறந்த ஜீப்பில் பயணம் செய்து வழிநெடுக நின்ற தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு சென்றார். பிரதமர் மோடியுடன் குஜராத் முதலமைச்சர் புபேந்திர பட்டேல் பயணித்தார். இந்த ஆண்டு இறுதியில் குஜராத் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு இப்போதே ஆயத்தமாகும் வகையில் பிரதமர் மோடியின் வெற்றி பேரணி இருந்ததாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குப்பதிவின் போது கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறப்படும் திமுக பிரமுகரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொலை முயற்சி, நில அபகரிப்பு உள்ளிட்ட 3 வழக்குகளில் தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனால் நேற்றைய முன்தினமே ஜாமீனில் வெளியே வருவார் என்று அதிமுக தொண்டர்கள் அவரை வரவேற்க சிறை வளாக முன்பு மேலதாளத்துடன் திரண்டிருந்தனர். ஆனால் 7 மணி ஆகியும் ஜாமீன் பிணை ஆணை மற்றும் உத்தரவாத கடிதம் முறைப்படி சிறை வளாகத்தில் சமர்ப்பிக்க கால தாமதமானதால் நேற்று முன்தினம் அவர் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று காலை அவர் புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி புறாக்களை பறக்கவிட்டும் திருஷ்டி கழித்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதிமுகவின் எழுச்சியை பொறுக்காமல் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைத்து அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவதிலேயே உள்ளார். சட்டத்தில் கையில் எடுத்து அதிமுகவை ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஹிட்லர் முசோலினி மறு உருவமாக ஸ்டாலின் திகழ்கிறார். 1000 ஸ்டாலின்கள் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருப்பதை திமுகவின் அவலங்களை எடுத்துச் சொல்லி வரும் என்னுடைய 100 குரல் மீண்டும் 10,000 குரலாக எதிரொலிக்கும். எத்தனை வழக்கு போட்டாலும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. அச்சுறுத்தலாம் என்ற தீய இனத்தில் என் மீது பொய் வழக்கு போட்டனர். ஜனநாயகத்தில் கருத்து மோதல்கள் இருக்கலாம், வாங்க பேசலாம், ஆனால் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் போய் வழக்கப்படுவது எந்த அளவிற்கு ஆட்சியாளர்கள் கீழே இறங்கி போயிருக்கிறார்கள். மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என அவர் அப்போது செய்தியாளரிடம் பேசினார். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. குறிப்பாக ஆட்சியில் இருந்த பஞ்சாபிலும் ஆட்சியை பறிகொடுத்து படுதோல்வியை சந்தித்ததோடு அக்கட்சியின் வாக்கு சதவிகிதமும் குறைந்திருப்பது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் இன்று கூடுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளது என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் 5 மாநில தேர்தலில் தோல்வி ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2021-22 ஆண்டின் நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி விகிதம் 8.50%லிருந்து 8.10%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற 230வது மத்திய வாரிய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. 1977-78 காலகட்டத்திற்கு பின் மிக குறைந்த வட்டி விகிதமாக இது பார்க்கப்படுகிறது. அப்போதைய வட்டி விகிதம் 8% இருந்ததே மிக குறைந்த வட்டி விகிதமாகும். இந்த முடிவு 5 கோடிக்கும் அதிகமான PF பயனாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 117 இடங்களில் ஆம் ஆத்மி 92 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக ஆட்சியை பிடித்துள்ளது. கோவாவிலும் 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து இந்த ஆண்டு நடக்கவுள்ள ஹிமாச்சல சட்டசபை தேர்தலிலும் களம் காண ஆம் ஆத்மி வியூகம் வகுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஹிமாச்சலில் மெகா பேரணி நடத்தியது ஆம் ஆத்மி கட்சி. இதுகுறித்து டெல்லி ஆம் ஆத்மி கட்சி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் நிருபரிடம் பேசியதாவது, ஹிமாச்சல பிரதேச சட்டசபைக்கு இந்த ஆண்டு நவம்பரில் தேர்தல் நடைபெறுகிறது. பஞ்சாப் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஹிமாச்சலில் மொத்தமுள்ள 68 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் என்றார். குற்றங்களை தடுப்பது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் உருவாகாமல் பார்த்துக் கொள்வது போலீசாரின் கடமை என முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் நடந்த IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகள் மாநாட்டில் பேசுகையில் குறிப்பிட்டார்.
முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் பேசியதாவது, அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் கலெக்டர்கள், எஸ்பிகள், வனத்துறையினருக்கு நன்றி. மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நம்மிடம் ஒப்படைத்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குற்றங்கள் நடக்கவில்லை என்ற சூழலை ஏற்பட வேண்டும். ஜாதி மோதல் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காதீர்கள். இது சமுதாய பிரச்சனை. படித்து வேலையில்லாத இளைஞர்களால் இது ஏற்படுகிறது. அவர்களை கண்டறிந்து மனமாற்றம் ஏற்படுத்துவதுடன் வேலை வாய்ப்பை உருவாக்குவது அவசியம். மதம் மோதலை தடுக்க கோவையில் உள்ள பிரிவைப் போல் மற்ற மாவட்டங்களிலும் ஏற்படுத்த வேண்டும். அரசியல் காரணங்களுக்கு மத மோதலை திட்டமிட்டு உருவாக்குகின்றனர். இது தடுக்கப்பட வேண்டும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாதி மத மோதலை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். சமூக வலைதளங்களில் அவதூறான பதிவுகளை பரப்பி மோதலை ஏற்படுத்தவும் முயற்சி நடக்கிறது. இதை தடுக்க வேண்டும். குற்றங்கள் தடுப்பது முக்கியமில்லை. குற்றவாளிகளை உருவாக்காமல் பார்த்துக் கொள்வது போலீசாரின் கடமை. அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் தப்பிவிடக்கூடாது. அவர்களுக்கான தண்டனை உறுதிப்படுத்த வேண்டும். குற்றங்கள் தடுக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் துறையாக போலீசார் மாற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். எமிஸ் மூலம் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர் தொழில் என்பது அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய அற்புதமான தொழில். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எதிர்கால குடிமக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவருக்கு தரமான கல்வியை அளிக்கும் தன்னலமற்ற பணியை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர்கள். பள்ளி கல்வித்துறையில் தினம் ஓர் உத்தரவு என்று மாறி மாறி வரும் உத்தரவுகளால் ஆசிரியர்கள் பெருத்த இன்னல்களுக்கு ஆளாவதாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி மேலாண்மை தகவல் மையம், அதாவது எமிஸ் எனப்படும் பதிவு முறை அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். இதில் மாணவ மாணவரின் பெயர், முகவரி உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், ஆசிரியர்கள் வருகை பதிவும் இதன் மூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், தற்போது மாணவ மாணவரின் வருகை பதிவினையும் எமிஸ் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இந்த உத்தரவின் காரணமாக ஆசிரியர்களின் முக்கியமான பணியான கல்வி பணியை மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மாணவ மாணவரின் வருகை பதிவினை பதிவு செய்யவே பாதி நாள் போய்விடுகிறது என்றும், மீதி இருக்கின்ற பாதி நாளில் என்ன செய்வது என்று புரியாமல் ஆசிரியர்கள் திகைத்துக் கொண்டிருப்பதாகவும் பத்திரிகைகள் செய்தி வந்துள்ளன. இதுகுறித்து ஆசிரியர்கள், குறிப்பாக ஆண் ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளிடம் விஷயங்களை கேட்பது என்பதோ அல்லது அவரிடம் பெண் குழந்தைகள் சொல்வது என்பதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. இந்த விவரங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இன்னும் சொல்ல போனால் சக மாணவிகளே இதுபோன்ற விவரங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு தொடர்புடையோரை அழைத்து பேசி பெண் குழந்தைகளின் இயற்கை சார்ந்த விவரங்கள் கேட்கப்படுவதை தவிர்க்கவும், மாணவ மாணவருக்கு கல்வி போதிப்பதில் ஆசிரியர்கள் கவனம் செலுத்தும் வகையில் ஆசிரியர்களின் கூடுதல் சுமையை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.